வெல்கம் டு அரோமா ஹோம் குக்கிங் சேனல். இப்போ நான் உங்களுக்கு கருவட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நான் எப்படி வைக்க போகிறேன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புல நான் நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் செவக்கணும், அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு நாலு பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம குக்கரில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. அதனால் இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். இதை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஆட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சு இதை வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான காய்கறியெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல முருங்கைக்காய், இதையெல்லாம் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கட் பண்ண காய்கறியெல்லாம் நான் தக்காளியில் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ண வெஜிடபிள் எல்லாம் நான் போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் குழம்புக்கு தகுந்த உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கணும், அப்போ தான் குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட கூடயே நீங்கள் வாழைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியும் போடுறதுனால இதுக்கு தனியாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அப்படியே ரைஸோடு சாப்பிட்லாம். இது தோசை, ரைஸ், இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் குழம்புக்கு தகுந்த மிளகாத்தூள் போட போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இந்த கரண்டியில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இதை லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், காரம் கம்மியாக இருந்தது. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை மூடி நம்ம வந்து 2 விசில் போட்டுக்கலாம். ஏன்னா காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம புளியும் கருவோடும் போடணும். முன்னாடியே போடக்கூடாது, ஏன்னா கரைஞ்சிரும். இப்போ இதை மூடி விசில் போடலாம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து கருவாடு கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பை மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அது கரைய கரைய வந்து உங்களுக்கு உப்பு வந்து குழம்புல அதிகமாகிடும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது, கொதிச்சுட்ருக்கு. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கணும். கருவடை போட்டிருக்கிறதுனால அது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா கருவடை எல்லாமே கரைஞ்சி போயிடும். இப்போது 2 நிமிஷம் கழித்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். கம்மியாக ஊற்றினா தான் புளி இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது டிஃபனோடையோ ரைஸோடையோ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இதை இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.